ஆசா, நெஞ்சில் அருள்மழை பொழிந்திடும் ஈஷா. மலையேறி வந்தீரு சந்நிதி வந்தால் பறந்திடும் தூசா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெள்ளையங்கிரி பயணத்தை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருப்பேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் இறங்கினோன்னே டானி ஹோட்டல்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கும் ஆப்போசிட்லேயே. அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மதிய டைமில் வெஜ்ஜு மீல்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளையங்கிரி பயணத்தை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருப்போம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீல்ஸ் பார்த்தீங்கன்னா 120 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, ரொம்பவே தரமான மீல்ஸ்னே சொல்லுவாங்க. ஏன்னா கூட்டு பொரியல், அப்பளம், ரசம், வத்த குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான வெஜ் மீல்ஸ் தராங்க. நீங்கள் வந்து ஈஷா டெம்பிள் அதுக்கப்புறம் வெள்ளையங்கிரி மலைக்கு ஏறணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த ஜங்ஷனில் இருக்கிற இந்த ஹோட்டல் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சாப்பிட்டதில் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சுங்க. இவங்க யூஸ் பண்ண ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க போல். நீங்கள் கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இருந்து பூண்டிக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாவே வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்துக்கும் அதுக்கப்புறம் ஈஷா டெம்பிளுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபீஸ் சார்ஜ் ஆகும். ஈஷா டெம்பிள்லேருந்து வெள்ளையங்கிரிக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா உங்கள் பஸ்ஸு வரதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே ஆட்டோலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 அந்த மாதிரி கேட்பாங்க. நீங்கள் வெயிட் பண்ணி பஸ்ஸில் போனீங்கன்னாவே பெட்டராக இருக்கும். ஈஷா என்ட்ரன்ஸ் நாங்கள் உள்ளே போயிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம நடந்து போகிற மாதிரி தாங்க இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளேஸ்லாம் நல்லா ஸ்பேசியஸாக பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரே மலையாக தான் இருக்கும். டூ வீலர் பார்த்தீங்கன்னா 10 ரூபா வாங்குறாங்க, காருக்கு 30 ரூபா, மினி பஸ் மினி வேனுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா வாங்க, பெரிய பஸ்ஸாக இருந்தால் 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட கடைகள்லாம் இருக்கும். என்ட்ரன்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த டெம்பிளை பற்றி. நம்ம உள்ளே போன அப்புறம் சிவன் ஸ்டாச்சுக்கு பேக் சைடு கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்காங்க. போனோடனே பார்த்தீங்கன்னா தியானலிங்கம், நியாக சன்னதி, சூரிய குண்டம் அப்படின்னு ஒரு 2 குளம் மாதிரி இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய நந்தி ஸ்டாச்சு ஒன்று இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெஸ்ட் மெடிடேஷன் வந்து இடமாவே இருக்குது. ஸோ உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடெல்லாம் நிறைய கட்டி வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஃபுட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்து போட்டிருப்பாங்க, நீங்கள் அதை வாங்கி வந்து மாடுக்கு கொடுக்கலாம். இங்கே சுற்றி அந்த மலை தெரியுது பார்த்தீங்களா, இந்த லெஃப்டில் இருக்க மலை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம வந்து வெள்ளங்கிரி மலை ஏறுறோம் பார்த்தீங்களா. ஒரு ஈவினிங் 7 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஃப்ளாஷ் லைட்லாம் வச்சு ஏறுறது அப்படியே க்ளீனாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஈஷா டெம்பிள் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரிங்கிங் வாட்டர்லாம் வச்சுருக்காங்க, ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 மணிக்கு ஷார்ப்பாக சிவலிங்கம் வந்து அந்த தரிசனம் தருவாருங்க. எப்படின்னா அந்த லைட் செட்டிங்லாம் வச்சு மகா சிவராத்திரி அப்போலாம் பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ ஷார்ப்பாக 7 மணிக்கெலாம் நீங்கள் அசம்பிள் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவான ஒரு ஸ்பாட்டாக இருக்கும் சிவனை தரிசிக்க. நீங்கள் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவனுக்கு அப்படியே பேக் சைடு நடந்து போனீங்கன்னா அங்கே வந்து சூரிய குண்டம், தியானலிங்கம்லாம் இருக்கும். அங்கே போய் நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நீங்கள் அது கூட 7 மணிக்கெலாம் இங்கே வந்து அசம்பிள் ஆகிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். இல்லை இது வந்து பாகுபலியில் ஒரு மாடு மாதிரி சுற்றி நிறைய கடைங்கள்லாம் இருக்குங்க, நீங்கள் வேண்ட திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஒரு டைரக்ஷனில் நிறைய பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம தியானலிங்கெல்லாம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ நம்மளோட லக்கேஜ் ஃபோன் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. ரிட்டர்ன் போகும்போது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், டோக்கன் கொடுத்துருவாங்க. முடிச்சுட்டு நீங்கள் 7 மணிக்கு கரெக்டாக சிவனோட ஸ்டாச்சு கிட்ட அசம்பிள் ஆகிட்டிங்கன்னா செம்ம தரிசனங்க. ஈஷா டெம்பிள் ஓப்பனில் இருக்கோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி மகா சிவராத்திரி அப்போ ஒரு லைட் செட்டிங்லாம் போட்டு பிரம்மாண்டமாக காட்டுறாங்களோ அதே மாதிரி ஷார்ப்பாக 7 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, 8 மணிக்கு கரெக்டாக முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
5,000 years ago, a being appeared in the upper regions of Himalayas. No one knew who he was, where he came from. The origins of this spectacular are unknown. When his ecstasy allowed him some movement, he danced wildly. Intensity peaked, he became utterly still. People saw that he was experiencing dimensions that no one had ever known or able to fathom. His ecstasy and intensity allowed him to transcend his physical form. Witnessing an individual human in union with the cosmos, they called him a yogi, as he was the first one, the Adiyogi. Lasted for years on end, curious onlookers melted away. Only 7 seekers remained, as they could not tear themselves away from him. Transmitted the profound science of yoga in its full depth and dimension. He expounded 112 methods of attainment, offering his disciples access to the deepest innards of creation. Created, cascaded upon his unbridled wild hair. It was a vision of the very core of the cosmos in all its profundity and magnificence. A vision of the unfathomable mysteries of the universe. A most overwhelming vision the sages and Devi Parvati
had ever witnessed. Devi Parvati, seeing Adiyogi, reveling in ecstatic states, said, I want to have what you have. Show me the way. Spectacular being is not of the past, but the future of humanity. To move humanity from hallucinations of ups and downs to nameless ecstasies of one's interiority. Mahadevaya Namaha, Mahadevaya Namaha. Mahadevaya Namaha. Yoga, yoga, yoga.
சம்பா.